Hi, hello everyone. Welcome back to my YouTube channel. I'm Vindu Ravi Kumar. இன்னைக்கு வந்து பூரியும் கிளேபோட்ல ஒரு chicken curry இந்த வைக்க போறேன். அதே மாதிரி அதே மாவில வந்து நான் சப்பாத்தியும் செஞ்சு காட்டுறேன். ஏற்கனவே வந்து நல்ல சாஃப்ட் சப்பாத்தி எப்படி செய்றேன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டுருந்தேன். அதோட லிங்க் நான் கீழே கொடுக்கறேன். இன்னும் வந்து நார்மலா நமக்கு பூரி செஞ்சதுக்கு அப்புறம் நல்ல பொங்கி அப்படியே நிக்கணும்னா அதுல வந்து ரவா மாவு சேர்த்து செய்வாங்க இன்னைக்கு நான் ஜஸ்ட் ஆட்டா மாவு மட்டும் தான் செஞ்சிருக்கிறேன் அப்படி நீங்க ரவா மாவு வேணும்னா போடலாம் ஆனா இந்த அளவுக்கு உங்களுக்கு சாஃப்ட்டா வராது இது வந்து ஆறனதுக்கு அப்புறம் கொஞ்சம் அப்படியே சப்பி போடு ஆனா நம்ம சூடோட சாப்பிட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும் எல்லா பூரியும் நமக்கு நல்லா அப்படியே பொங்கி வர மாதிரி இதுல கிடைக்கும் இங்க வந்து நான் ஆட்டா மாவு 3 கப் எடுத்துக்கிறேன் நான் வந்து மெஷரிங் கப் தான் யூஸ் பண்றேன் அது கூட வந்து 1 டேபிள்ஸ்பூன் சீனி தேவையான அளவுக்கு உப்பு போட்டு முத கலந்து வெச்சிக்கலாம் தண்ணி வந்து நான் முத ஆட்டா மாவு எடுத்த அதே மெஷரிங் கப்ல 2 கப் எடுத்து வெச்சிருக்கிறேன் அது ஃபுல்லா நான் டோ ரெடி பண்ணனதுக்கு அப்புறம் உங்களுக்கு சொல்றேன் எவ்வளவு யூஸ் பண்ணி இருக்கறேனே இப்போ நான் இங்க புது மாவு தான் வாங்கி இந்த மாதிரி மாவு செய்யும்போது கொஞ்சமா தான் தண்ணி அப்சார்ப் ஆகும் கொஞ்சம் பழைய மாவுனா கூட தண்ணி அப்சார்ப் ஆகும் சோ அதனால இன்னைக்கு நான் காட்டுற மெஷர்மென்ட் தான் எல்லாருக்கும் கரெக்ட்டா வரும்னு இல்ல அவங்கவங்க எடுக்கிற மாவை பொறுத்து இருக்கும் மாவு வந்து நான் நல்லா mix பண்ணி எடுத்தாச்சு தா இந்த அளவுக்கு கொஞ்சம் சாஃப்ட்டா தான் முத இருக்கணும் சோ 2 கப் தண்ணி நான் எடுத்துறேன் பேலன்ஸ் இவ்வளவு தான் இருக்கு ஓரோ மாவு எடுக்கும்போது நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணீர டிஃபரன்ஸ் வரும் இது dry ஆகாம இருக்க அது கொஞ்சம் இப்படி oil spread பண்ணிட்டு 1/2 hour வந்து rest பண்ண வைக்கலாம் கூட நேர வச்சிருந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் சோ மாவு வந்து 1/2 hour-க்கு மேலே ஆயிடுச்சு நல்லா சாஃப்ட்டா தான் இருக்கு இது மறுபடியும் நான் நல்லா அப்படியே mix பண்ணி எடுக்கறேன் சோ இதின மாவு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து பூரி பரத்துற அளவுக்கு நமக்கு சைஸ்க்கு எடுத்து உருட்டி வைக்கலாம் அப்ப மாவு உருட்டும் போது நல்ல சாஃப்ட்டா இருக்கு நீங்க நல்லா அப்படியே பரத்திட்டு உள்ளுக்கு அப்படியே டக் பண்ணிக்கங்க கை வச்சு பிரஸ் பண்ணி அப்படியே டக் பண்ணிக்கங்க அதுக்கு அப்புறம் ஜஸ்ட் இப்படி ரோல் பண்ணி கொடுத்துருங்க இந்த மாதிரி உருட்டி எடுக்கும் போது மேலே வந்து கிராக் வந்து இல்லாம அப்படியே நல்ல க்ளீனா வரணும் தண்ணி குறவா இருந்தா தான் உங்களுக்கு அப்படி கிராக்கா வரும் இன்னொன்னு வந்து கையில் ஒட்டாமையும் இருக்கணும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சப்பாத்தி செய்ய போகிறீங்கன்னா இல்லாட்டினா பூரிக்கு மாவு ரெடி ஆக்குனீங்கன்னா 1 கப்பு மாவில் நீங்கள் நல்லா செஞ்சு பாருங்கள் அதே மாதிரி தான் இந்த மாதிரி நம்ம உருட்டி எடுக்கும்போது ஏர் உள்ளுக்கு நல்லா ஃபார்ம் ஆகும் அப்போ நமக்கு வந்து கொஞ்சமாக தான் மாவு தேவைப்படும் பரத்தி எடுக்கிறதுக்கு அப்போ நம்ம செய்கிற பூரியாக இருந்தாலும் சப்பாத்தியாக இருந்தாலும் நல்லா சாஃப்டாக உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி கண்டிப்பாக சுகரும் ஆட் பண்ணிக்கிங்க அப்போ தான் வந்து பூரிக்கு கலரும் நல்லா கிடைக்கும் நம்ம சும்மா சாப்பிட்டாலும் ரொம்ப நல்ல டேஸ்டாக இருக்கும் மாவு கொஞ்சம் கூடையாக செஞ்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க அப்புறம் சுடுற டைமில் வந்து டீஃப்ரோஸ் பண்ணிவிட்டு நமக்கு எடுத்துக்கலாம் இப்போ வந்து நமக்கு பரத்தி எடுக்கலாம் ஸோ பேலன்ஸ் வந்து கவர் பண்ணி வச்சுக்கோங்க இல்லாட்டினா மாவு வந்து ட்ரையாக போயிடும் இப்போ வந்து நான் போடியில் கொஞ்சம் மாவு டஸ்ட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து ஆயில் கூட ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் மாவு பரத்தும் போதும் நீங்கள் வந்து ரொம்ப இந்த கட்டை வச்சுட்டு அமர்த்தி பரத்தாதீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப மாவு அப்சார்ப் ஆகும் இன்னொன்று வந்து அங்கே அடியிலெலாம் ஒட்டிட்டு வரும் நீங்கள் வந்து மெதுவாகவே ரோல் பண்ணுங்கள் ஸோ ஒவ்வொருத்தரும் நம்ம இப்படி திருப்பி போடுவல அந்த டைமில் நமக்கு பார்த்தா தெரியும் எங்கே திக்காக இருக்குது நாங்கள் மட்டும் ப்ரெஸ் பண்ணி இப்படி லைட்டாக கொடுத்தா நமக்கு வந்து ஈவனாக கிடைக்கும் ஸோ இதே மாதிரி எல்லாம் பரத்தி எடுத்துடலாம் சப்பாத்திக்கு பரத்தும் போது கொஞ்சம் நல்லா தின்னாக பரத்தி எடுக்கணும் ஸோ எக்ஸஸ் அளமாவும் நல்லா அப்படி கையிலே தட்டி விட்டுருங்க இன்னொன்று வந்து ஒவ்வொரு தரவும் நம்ம இந்த போல்ஸ் எடுத்து பரத்த போகல அந்த டைமில் வந்து இதில் இப்படி டிப் பண்ணி எடுக்கக்கூடாது அப்படின்னா வந்து நிறைய மாவு அப்சார்ப் ஆகும் பூரியும் நமக்கு ஹார்டாக போயிடும் ஜஸ்ட் இப்படி கையில் எடுத்து நீங்கள் இப்படியே ப்ரெஸ் பண்ணால் போதும் அப்போ வந்து ஒட்டாமல் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நம்ம பூரியெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் ஆயில் வந்து நல்லா ஹாட்டாக இருந்தால் தான் போட்ட உடனே உங்களுக்கு வந்து நல்லா பொங்கி வரும் போடுறதுக்கு முந்தி நல்ல மாவெல்லாம் மறுபடியும் டஸ்ட் பண்ணிக்கிங்க ஸோ நல்லா ஒப்பி இப்படி வரும்
இது வந்து நீங்கள் மேலே எண்ணெய் எல்லாம் அப்படி ஊற்ற எல்லாம் தேவையில்லை, சொந்தமாக அப்படி நல்லா அப்படி மேலே வரும். இதே மாதிரி வந்தால் தான் நமக்கு பூரி சாஃப்டாகவும் இருக்கும், சாப்பிடும்போதும் நல்லாயிருக்கும். டெம்பரேச்சர் வந்து நீங்கள் இடையிலடையில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க, ஏன்னா ஒரேடியாக ரொம்ப ஹாட்டாக இருந்தாலும் நமக்கு பூரி கலரும் சேஞ்ச் ஆகிடும். இது இந்த சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியல, லைட்டாக ஒரு ஹோல் இருக்குது. இது நீங்கள் ரொம்ப தர திருப்பி போட்டுட்டிங்கன்னா இது உள்ளுக்கு அப்புறம் எண்ணெய் எல்லாம் ஏறிடும். ஸோ நீங்கள் இப்படியே எடுத்து வச்சிடலாம். ஸோ பூரி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இதுவும் நல்லா சாஃப்டாக இருக்கும், இந்த கீழே எல்லாம் பார்ட்டும் நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம மாதிரி லைட்டாக சுகரெல்லாம் போட்டிருக்குல்ல, இது இப்படியே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இது நல்ல இப்படி பொங்கியலே இருக்குது. நம்ம வந்து இதுக்கு மேலே வந்து பூரி வைக்காமல் இப்படி செப்பரேட்டாக வச்சிட்டிங்கன்னா ஹாஃப் அன் ஹவருக்கு மேலேயே உங்களுக்கு நல்ல இப்படியே பொங்கி நல்லா நிற்கும் அழகாக. ஸோ இது இப்போ நான் எல்லா பூரியும் சுட்டதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் சர்வ் பண்ணுறேன். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அதான் உங்களை காட்டுறேன். நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ இதே மாவில் நான் வந்து சப்பாத்தியும் செய்ய போகிறேன். அதுக்கு நான் கொஞ்சம் பெரிய சைஸில் தான் இந்த மாவு எடுத்திருக்கிறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் தின்னாக நம்ம பருப்பு எடுக்கணும். ஸோ சப்பாத்தி தினம் எல்லாம் செய்யணவங்களுக்கு கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும். எனக்கு கொஞ்சம் ஷேப்பெல்லாம் மாறி போயிடுச்சு. ஸோ நல்லா தின்னா தான் நான் பருத்தி எடுத்துருக்கிறேன். இது இப்போ நம்ம சுட்டெடுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் சப்பாத்தி செய்தாலும் ஃபேனு நல்லா ஹீட் ஆகணும், அதுக்கப்புறம் போட்டால் தான் நல்லா சாஃப்டாக உங்களுக்கு கிடைக்கும். போட்ட உடனே நீங்கள் வந்து திருப்பி போட்டுக்குங்க. ஸோ இப்போ மறுபடியும் நம்ம உடனே திருப்பி போட்டுட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணி கொடுக்கணும். இந்த மாதிரி ஓரமெல்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். இதில் வந்து நீங்கள் ஆயில் அல்லாட்டினா நெய் ஒன்றும் ஸ்ப்ரெட் பண்ண தேவையில்லை. நம்ம எடுத்து பிளேட்டில் வச்சதுக்கப்புறம் நம்ம போட்டுக்கலாம். சப்பாத்தியும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ சப்பாத்தியும் நல்லா சாஃப்டாக இருக்கும். மாவு செய்யும்போது ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன மெத்தடில் நீங்கள் செய்தாலும் சப்பாத்தி வந்து ஹார்டாக தான் இருக்கும். ஆல்ரெடி வந்து நான் போஸ்ட் பண்ணுற வீடியோட லிங்க்கு நான் கீழே கொடுக்குறேன். அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான். இதில் வந்து நான் எப்போதுமே எண்ணெய் இல்லாட்டினா நெய் வந்து ஸ்ப்ரெட் பண்ண மாட்டேன், இப்படியே தான் வச்சுருக்கேன். இது ஆறுனாலும் இதே மாதிரி நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். நம்ம திருப்பி எடுத்து சூடாக்கலாம் ஒன்றும் தேவையில்லை. ஸோ இது வந்து நான் மொதல் செய்த பூரி தான், நல்லா ஆறிடுச்சு, ஆனாலும் நல்லா சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு நான் மொதல் சொன்ன மாதிரி இதில் ரவா போட்டிருந்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் ஸ்டிஃபாக நிற்கும் அந்த மேலே ஒப்பனது. ஆனாலும் இதுதான் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு டேஸ்ட்டு. சிக்கன் கறி வைக்கிறதுக்கு நான் இங்கே போன் உள்ளது தான் எடுத்திருக்கிறேன். குட்டி குட்டியாக பீஸாக கட் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து மஞ்சத்தூள் உப்பு அதே மாதிரி ஒரு பாதி லெமனும் புழிஞ்சு ஊற்றி இருக்கிறேன். இதில் வந்து வெங்காயம்லாம் நம்ம மிக்சியில் அரைச்சி தான் போட போகிறோம். அதே மாதிரி இந்த சிக்கன் கூட நான் கொஞ்சம் பொட்டேட்டோவும் சேர்த்து தான் குக் பண்ணுறேன். ஸோ அந்த அளவுக்கு நம்ம கிரேவி ரெடி பண்ணணும். அதுக்கு வேண்டி நான் இங்கே ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கிறேன், ஒரு பெரிய பீஸ் இஞ்சி, அதைக்காரிலும் கொஞ்சம் குறவாக கார்லிக், ஒரு சின்ன பீஸு பட்டை இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்கிறேன், ரெண்டு ஏலக்காய். இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்செடுக்கலாம். நான் இது தண்ணி ஊற்றாம தான் அரைச்செடுத்துருக்கிறேன். இப்போ வந்து இதோட மசாலையும் மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சமாக, பிளெயின் சில்லி பவுடர் 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இது வந்து உரப்பில்லாத சில்லி பவுடர் தான். சிக்கன் கறி பவுடர் 4 டேபிள்ஸ்பூன் சேர்க்கிறேன். ஸோ இதில் இப்போ தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட்டு போல் ரெடியாக்கி வைக்கிறேன். இங்கே கிடைக்கிற இந்த கறி பவுடர்லாம் வந்து உரப்பில்லாதது தான், அதனால தான் நான் இந்த அளவுக்கு போட்டிருக்கிறேன். நீங்கள் உங்களோட உரப்புக்கு கரெக்டான அளவுக்கு போட்டுக்குங்க. அப்படி இந்த மாதிரி சிக்கன் கறி பவுடர் இல்லைன்னா சிக்கன் மசாலா, சில்லி பவுடர், மல்லிப்பொடி இருக்குல்ல கொரியாண்டர் பவுடர், அது மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கிளேபோட் வந்து நல்லா சூடாக்க வச்சுருக்கிறேன். இப்போ வந்து தேவையான அளவுக்கு ஆயில் போடலாம். கொஞ்சமாக பெருஞ்சீரகம் போடுறேன். ஸோ இப்போ இந்த மசாலாலாம் போட்டுக்கலாம். கிளேபோட்டில் குக் பண்ணும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும். ஏன்னா இதில் வந்து நம்ம ஹீட்டு குறவாக வச்சாலும் இந்த சட்டியிலிருந்து பாயில் ஆகிட்டே இருக்கும். ஸோ வெங்காயம் நல்லா குக் ஆகிடுச்சு, நல்லா வாசம் வருது. இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த மசாலா எல்லாம் சேர்த்துடலாம்.
ஸோ மசாலாலாம் நல்லா குக் ஆகணும், ஆயிலெல்லாம் அப்படி செப்பரேட்டாக வரணும். ஸோ இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு, ஆயிலெல்லாம் லைட்டாக அப்படியே செப்பரேட்டாக தொடங்குது. நீங்கள் வந்து முதல்ல வந்து கரெக்டான அளவுக்கு ஆயில் போட்டுக்குங்க, இல்லாட்டின்னா நமக்கு வந்து நல்ல மசாலாலாம் குக் ஆகாது. சிக்கன்லே தண்ணி கொஞ்சம் இருக்குல்ல, அப்போ இந்த மசாலா கூட கோட்டாகி கொஞ்சம் குக் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா தண்ணியும் ஊற்றி இப்போ நான் வந்து பொட்டேட்டோ போட போகிறேன், அதுவும் சேர்த்து வேக வச்சுக்கலாம். இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு, மொதல் மசாலா எடுத்து அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி அது சேர்க்குறேன். மூணு பொட்டேட்டோ எடுத்து வச்சுக்கிறேன், அதுவும் சேர்க்குறேன். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்லோ ஃபயரில் இது நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் குக் பண்ணலாம். ஸோ இது கூடவே நான் கொஞ்சம் கொக்கனட் மில்க்கும் சேர்க்குறேன், ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இப்போ தேவையான அளவுக்குள்ள உப்பும் கூட போடுறேன், நான் வந்து கல்லுக்கு தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் கவர் பண்ணி வச்சுட்டு தீ ஸ்லோவாக வச்சு குக் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து நார்மல் பாத்திரத்தில் இருந்தாலும் கிளேபாட்டில் இருந்தாலும் இடையில இடையில மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க, இல்லைன்னா அடியில் பிடிச்சிடும். கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, நல்லா வாசமாக இருக்குது, ஆயிலெல்லாம் இந்த செப்பரேட் ஆகிடுச்சு. இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ண போகிறேன். அப்போது இது ஒரு 5 minutes நல்லா இந்த மாதிரி பாயில் ஆகிட்டே தான் இருக்கும், ஏன்னா க்ளே போட்டுட சூடு அப்படி தான். ஸோ ஃபைனலாக கொஞ்சம் கருவேப்பிலை. இது அவ்வளோ உரப்பெல்லாம் இல்லாமல் தான் இன்றைக்கி நான் வச்சிருக்கிறேன். உங்களுக்கு இன்னும் நல்லா ஸ்பைஸியாக வேணும்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக க்ரீன் சில்லி போட்டுக்கோங்க, அப்போ நல்லாயிருக்கும். இது சப்பாத்திக்கு மட்டும் இல்லை, சோறுக்கும் நல்ல ஒரு கறி தான். ஸோ இதில் வந்து நான் உங்களுக்கு மாவு பிணையிறது ஏன் காட்டலைன்னா, ஏற்கனவே 2 spoon தரவு சப்பாத்தி 2 spoon டைப்பு செய்கிறதெல்லாம் காட்டியிருந்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இந்த தண்ணியோட அளவு வந்து புதுசாக நம்ம பேக் பண்ணுற மாவு இருக்குல்ல, அதுனா நமக்கு குறவாத்தான் தண்ணி யூஸ் பண்ணணும். கொஞ்சம் பழைய மாவாணுங்கி தண்ணி கொஞ்சம் கூட தேவைப்படும், அதனால எக்ஸாக்டாக எவ்வளோ வேணும்னால சொல்ல முடியாது. ஸோ இன்றைக்கி இந்த 2 recipe உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ. பாய்.